Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இதோ நம் ஆண்டவர் இயேசு பாவத்தை வெறுக்கிறவர் பாவிகளை அல்ல என்பதை இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த நாளிலே நாமும் நமது பகுதியில் உள்ள பாவிகளை மன்னித்து, யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் மிகவும் கடினப்படுகிறோமோ அவர்களையெல்லாம் மனதளவிலே மன்னித்து, ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வளர இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை நாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1-11 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3 உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500 மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப் பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகின்றோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நல்லவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இனி இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்கள். ஆண்டவருக்கு நன்றி செயலாற்றியுள்ளது. நான் இருந்தொழியின் உயிர் வாழ்வே ஆண்டவரின் செயல்களே வேறே துறைப்பே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நல்லவர் நல்லவர்.
செலுத்துகின்றேன், கடவுளை உம்மை புகழ்ந்தேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நன்றி செலுத்துங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனச் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதினச் செய்தி அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 36-50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வைத்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தையகவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவருடைய கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி, சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தம் கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ
நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியாக செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே அதிகாலை பொழுதினிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் அனைவரும் இந்த வலைதளத்திற்கு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நான் முன்னுரையிலே சொன்னது போலதான், ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறார். மாறாக பாவிகளை அவர் ஒருபோதும் அவமதிப்பதோ அவர்களை வெறுப்பதோ கிடையாது, அவர்களை அன்பு செய்கிறார். நாமும் இந்த வாழ்க்கையை யோசித்து பார்ப்போமே. நன்றியுள்ள பிராணிகள் என்று சொல்லக்கூடிய நாய்கள் வாழும் அந்த காட்டில்தான் நரிகளும் வாழுகின்றன. 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என விளைச்சலை தருகிற களஞ்சியத்திலே, விளைச்சலை தருகிற நிலத்திலேதான் பயிர்களுக்கிடையே களைகளும் வாழுகின்றன. நல்ல மனிதர்கள் வாழுகின்ற இந்த பூமியிலேதான் தீயவர்களும் வாழுகிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் நாம் எவ்வாறு நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்ற முடியும், எவ்வாறு நம்முடைய தன்மையை நாம் கண்டுணர்ந்து இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக மாற முடியும் என்பதை தான் இன்றைய நாளின் வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இந்த உலகம் எல்லோருக்குமான உலகம். கடவுள் நினைத்த பொழுது, கடவுள் இந்த உலகை படைத்த பொழுது எல்லாமே மிகவும் அருமையாக இருந்தது, நன்றாக இருந்தது. ஆனால் அழகையினுடைய சூழ்ச்சியால் இந்த உலகில் பாவம் வந்தது. இந்த உலகத்திலே பாவிகளும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நகரத்திலே குடும்பங்களாய் இணைந்து வாழுகின்ற அந்த பகுதியிலே ஒரு விளை மகளிரும் வாழ்ந்து வந்தார். சிறப்பாக அந்த விளை மகளிர் வாழ்ந்து வந்த வீட்டிற்கு எதிர்புறத்திலே மிகவும் கட்டுக்கோப்பான ஆச்சாரமாக வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ குடும்ப தலைவனும் அங்கு வாழ்ந்து வந்தார். என்ன நடந்ததோ, ஒரு நாள் இந்த விளை மகளிருடைய நிலையை பார்த்து அந்த நீதிமானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த சிறந்த குடும்ப தலைவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், தனது வீட்டிற்கு எகுத்தாப்பிலேயே ஒரு விபச்சார பெண் வாழுகிறார். எனவே அவர் ஒன்று செய்ய ஆரம்பிக்கலானார். என்னன்னா, அந்த வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து போகிறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அம்மா செய்கிற தொழிலே மிகவும் பாவப்பட்ட தொழில். ஆனால் இந்த மனிதன் தனக்கு எதிராக இந்த அம்மா குடியிருக்கிறது, நிச்சயமாக இந்த பெண்ணை நான் பழி தீர்க்க வேண்டும், ஏனென்றால் நல்ல மனிதர்கள் வாழுகின்ற இந்த பகுதியிலே இந்த பெண் எவ்வாறு இப்படி இருக்கக்கூடும் என்று கோபித்து கொண்டு, அந்த அம்மா மீது கோபம் கொண்டு குறை காணும் நோக்கத்தோடு, அந்த அம்மா வீட்டுக்கு எத்தனை மக்கள் வந்து போகிறாங்களோ அதற்கு நிகராக ஒவ்வொரு நாளும் கற்களை தன்னுடைய வீட்டிலே சேர்த்து வைக்கலானார். ஒரு நபர் வந்தால் 1 கல், 1000 நபர் வந்தால் 1000 கல், இப்படி தினமும் கற்களை சேகரித்து வைக்கலானார். தினமும் மக்கள் நிறைய வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவர் வைத்திருந்த பாத்திரமே நிறந்து போய் விடுகிறது. இதுக்கு மேலே அவரால் பொறுமை காக்க முடியலை. ஆனால் அந்த அம்மாட்ட போய் நல்லா வசைப்படுறாரு. நீ எல்லாம் ஒரு பெண்ணா, இப்படி இருக்கலாமா, இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது, இப்படி செய்கிறது மிகப்பெரிய பாவம், நிச்சயமாக கடவுள் உனக்கு நரகம்தான் தருவார்னு சபிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் இறந்து போனாங்க. சரி, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நீதிமான் நல்ல மனிதர், ஆச்சாரமான மனிதர் சொர்க்கம் போயிருப்பாரா நினச்சா சொர்க்கம் போகலை. அந்த மனுஷன் எங்கே போனார்னா நரகத்துக்கு போயிட்டாரு. ஆனால் அந்த விபச்சார பெண் மோட்சத்தில் இருந்தார். அப்போ இந்த மனிதனுக்கு கோபம் தாங்கலை. ஆண்டவரே, என்ன இது, பாவப்பட்டு பாவம் செஞ்சு அந்த பொண்ணு பாருங்க மோட்சத்துக்கு வந்துருச்சு, நான் பாருங்க ஆச்சாரமாக இருந்தேன், காலையிலையும் ப்ரேயர் பண்ணேன், சாயங்காலமும் ப்ரேயர் பண்ணேன், காலையிலையும் நோன்பு இருந்தேன், மதியமும் நோன்பு இருந்தேன், மக்களுக்கு என்னானமோ நல்லது செஞ்சேன், பாவிகளோட பாவத்தெல்லாம் நான் சுட்டி காட்டினேன், எனக்கு நரகம், அந்தமாக்கு மோட்சமா அப்படின்னு அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்போ தான் கடவுள் சொன்னார், மகனே, நீ நல்லவனை போல வேடமிட்ட, ஆனால் நீ நல்லவனாக வாழலை,
இந்தம்மா பாவப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தன்னை நொந்து கொண்டார். கடவுளே, என்னை இப்படி பாவப்பட்ட வாழ்க்கையில் நீ தள்ளிட்டியே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தன்னுடைய உடலை தான் அவர் அந்த தவறான தொழிலே கொடுத்திருந்தார். ஆனால் தன்னுடைய மனதை என்னை நோக்கி திருப்பி வைத்திருந்தார். இந்த உலகம் என்னை இந்த தொழிலுக்குள் தள்ளியது, நான் வாழ்ந்த சூழல் என்னை இந்த தொழிலுக்குள் தள்ளியது, ஆனால் நான் முழு மனதோடு இந்த விபச்சார தொழிலை நான் செய்யவில்லை. இந்த உலகம் என்னை நிந்தித்தது, என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் என்னை ஏமாற்றினார்கள். எனவேதான் இந்த தொழிலிலே நான் என்னையே வருத்தி கொண்டு பிழைத்து கொண்டிருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா நடைப்பினமாக வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் கடவுளை பார்த்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனதை திருப்பி இருந்தார். சொல்லுங்கள், அப்ப கடவுள் யாருக்கு மோட்சம் தருவாரு? படம் காட்டுகிற பக்தனுக்கா அல்லது பாவத்தை உணர்ந்த பாவிக்கா? கடவுள் யாருக்கு மனம் இறங்குவார்? கடவுள் யாரை மன்னிப்பார் என்று நாம் யோசித்து பார்க்க இன்றைய நாளின் வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்னும் கேப்ஷனா ஒரு வார்த்தை சொல்லணும்னா, விளக்கின் ஒளியில் வாழ்க்கை பலருக்கு, விளக்கை அணைத்தால்தான் வாழ்க்கை சிலருக்கு. இன்றைக்கு இருக்க இந்த நவநாகரிக சூழல் சில பெண்களுடைய வாழ்க்கையை இப்படிதான் மாற்றியிருக்கிறது. ஒருவேளை இந்த திருச்சி பகுதியில் இல்லாமல் இருக்கலாம். வளர்ந்த மேற்கத்திய பண்பாடுகளை உள் இழுத்து கொள்ளுகிற அந்த மெட்ரோபாலிட்டன் என்று சொல்லக்கூடிய பெருநகரங்களிலெல்லாம் இது போன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பில்டிங் பெருசு பெருசு பெருசாக கட்டுறாங்க, அதே சமயத்துக்கு மனிதனுடைய மனங்கள் மிகவும் குறுகி குறுகி ஒருவரை ஒருவர் ஏமாற்றி நிந்தித்து பிழைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகம் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. அதனால் தான் நான் சொன்னேன், வெளிச்சத்தில் பல பேருக்கு வாழ்க்கை இருந்தால் இருட்டில் தான் இன்னைக்கு ஒரு சிலருக்கு வாழ்க்கை இந்த உலகம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. இது வெறும் விபச்சாரிகளுக்கு மட்டுமல்ல, விபச்சாரர்களும் இருக்கிறார்கள், திருட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். யார் இவர்களை இந்த இருளுக்குள் தள்ளியது? நீங்களும் நானும் தானே. யோசித்து பாருங்கள், அதிகமான உடைமைகளை சேர்த்து கொள்ளுகிறோம், பிறகு அவனை தவறு என்கிறோம், இவனை தவறானவன் என்கிறோம். யார் அவர்களை அந்த நிலைக்கு தள்ளியது? இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறார், எல்லோருடைய தவறுகளையும் கண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் தான் அதற்கு ஒருபோதும் ஒத்துப்போவது கிடையாது. யோசித்து பாருங்க, திருப்பாடல் 51 இறை திருவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இறை திருவசனம் 17 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கடவுளுக்கு உகந்த பலி நொறுங்கிய குற்றமுணர்ந்த நெஞ்சமே. நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை கடவுள் ஒருபோதும் அவமதிப்பது கிடையாது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப நாம நம்முடைய குறைகளை உணரும்போது யோசிச்சு பாருங்க, கடவுள் நம்மளை மஞ்சிப்பாரா? கடவுள் நம்மளை புறம்பே தள்ளுவாரா? நிச்சயமாக செய்ய மாட்டார். அவர் விரும்புவது நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை. அந்த விபச்சார தொழிலே ஈடுபட்ட பெண் அந்த மனதை தான் கொண்டிருந்தார். அந்த அம்மாவின் மீது பிழை கண்ட மனிதனிடம் அந்த மனது கிடையாது, குறை காணுகின்ற ஒரு பரிசெய்ய சதுசெய்ய மனதை தான் அவர் கொண்டிருந்தார். மீண்டுமாக லூக்கா செய்தி 15 இறை திருவசனம் 21 நாம் வாசிக்கின்றோம். இளைய மகன் சொத்துக்களை எல்லாம் அப்பா கிட்டேருந்து பிரித்து வாங்கிட்டு போய் விபச்சார தொழிலில் ஈடுபட்டு கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே வாழ்க்கையை இழந்து விட்டு மீண்டுமாக தந்தையிடம் திரும்பி வருவான். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்க வேணாம், உங்கள் வேலைக்காரன் ஒருத்தனா என்னையும் ஏற்றுங்களே அப்படின்னு வருவார். அந்த மனநிலையை தான் கடவுள் விரும்புகிறாரு. மேலும் லூக்கா செய்தி 5 இறை திருவசனம் 31 நம்ம வாசிக்கிறோம். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. அதுதான் கடவுளும் சொல்லுவார், நீதிமான்களை அல்ல பாவிகளை தான் நான் தேடி வந்தேன், அவர்களை மீட்க வந்தேன்னு கடவுள் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு வெளிப்புற தோட்டத்தில் நம்ம நீதிமானாக காட்டிக்கிறோம், புனிதனாக காட்டிக்கிறோம், நல்லவனாக காட்டிக்கிறோம். ஆனால் மனதில் எப்படி இருக்கோங்கிறது கடவுளுக்கும் நமக்கும் தான் வெளிச்சம். ஆக நம்முடைய வாழ்வை இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்த்த மாதிரி தான், அந்த பெண்ணை எல்லாரும் விபச்சாரி விபச்சாரி விபச்சாரின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளும் கடவுள் இருந்தார். அவருடைய மனசாட்சியிலே கடவுள் மட்டும்தான் நிறைந்து இருந்தார். எனவே தான் கடவுள் அந்த இல்லத்திற்கு வருகிறார் என்பதை உணர்ந்த உடனே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மித்த மனிதர்களெல்லாம் மேம்போக்குத்தனமாக இருந்தாங்க, நானும் பெரிய யூதன், நானே பெரிய வேலை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இந்த பெண் கடவுளோட காலடிகளில் விழுந்து நறுமண தைனத்தால் அவருடைய கால்களை கழுவி தன்னுடைய கூந்தலால் தொடச்சி தொடர்ந்து முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். காரணம், இந்த உலகில் விருப்பமில்லாமல் எத்தனையோ மனிதர்களை, உடல் சுகத்திற்காக ஆசைப்பட்ட மனிதர்களை நான் முத்தமிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உளமாற மனதார நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கிறேன், இது அன்பின் முத்தம் அப்படின்னு ஒரு ஆன்மீகத்தின் அடையாளமாக, தன்னையே தற்கையளிப்பதன் அடையாளமாக, ஒரு அன்பு முத்தமாக ஆண்டவருடைய பாதத்தை தொடர்ந்து முத்தமிடுகிறார். ஏனென்றால் இந்த உடல் பாவப்பட்டது,
இந்த உடலுக்கு புண்ணியம் சேர்க்கும் வண்ணமாக, மோட்சம் தேடும் வண்ணமாக இன்றைக்கு அந்த அம்மா ஆண்டவருடைய பாதத்தை தொடர்ந்து முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். எனவே அந்த மகளைப் போல, அந்த சகோதரியைப் போல இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும் நிறைய பெண்கள் குடும்ப பிரச்சனையால் வலித்தவறி இருக்கிறார்கள். நிறைய ஆண்களும் கூட, நிறைய மக்கள் வலித்தவறி இருக்கிறார்கள். வெறும் விபச்சார தொழில் மட்டும் கிடையாது, ஏதேதோ சூழ்நிலையில் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். விருப்பமே இல்லாத ஒரு தொழிலே, விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற மனிதர்களுக்காக எல்லாம் நாம் இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். தன்னை தொலைத்தவர்களுக்காகவும், தன்னோடு இருந்த மனிதர்களை தன்னுடைய எதிர்மறையான வாழ்க்கையால் தொலைத்தவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே மனதார ஜெபிப்போம். எல்லோரும் மனம் மாறணும், கடவுள் விரும்புவது அதுதான். எனவே இன்றைக்கு இந்த ஊடகத்தில் இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களும், மக்கள் அனைவரும் மனம் மாற வேண்டும் என்று ஜெபிப்போம். எனவே ஒருவரை ஒருவர் குறை கூறுகின்ற இந்த சமூகத்திலே நாம் பிறரை குறை கூறாது. அவர்களை அந்த குறைவான வாழ்க்கைக்கு தள்ளியது எது? ஒருவரை ஒருவர் குறை கூறுகின்ற இந்த உலகிலே நாம் பிறரை குறை கூறாது. அந்த மனிதரை அந்த இழிவான வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலை தள்ளியது, யார் தள்ளியது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாமும் கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவைப் போல இந்த சமூகத்தில் இருப்பவர்களே மனமாற மனமுவந்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுவோம், பாவிகளை மன்னிப்போம், நம்மோடு உறவில் இல்லாதவர்களுக்காக, நம்முடைய உறவை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்காக என ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அனைவரும் மனம் மாற வேண்டும். கடவுள் விரும்புவது திருப்பாடல் 51:17 சொல்லுவது போலதான், கடவுளுக்கு உகந்த பலி நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளமை. எனவே நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்படைப்போம். இந்த உலகில் பாவிகளையும் மன்னித்து, நமக்கு தீங்கு இழைத்தவர்களையும் மன்னித்து, அனைவரோடும் தோள் கோர்த்து இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற முயற்சிப்போம். ஆண்டவர் சொன்னது போலதான், பாவத்தை வெறுங்கள், பாவிகளை அல்ல. எனவே ஆண்டவருடைய ஆசிரியை பெற அனைவரும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இணைவோம். இறையாசர் பெறுவோம். ஆமேன். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதல் கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அடியார்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளார்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே அவர் வழியாக உமது மாண்பைவான தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன, மானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்பனைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருச்சி மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இதோ இந்த நாளிலே வேண்டுதல் பலியாக, நன்றி பலியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும், மேலும் வலையொலியிலே இந்த திருப்பலியை பார்த்து இல்லங்களில் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களையும் நிறைவாய் ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். மேலும் யாருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக எல்லாம் நாங்கள் மனதில் நினைக்கின்றோமோ அந்த ஆன்மாக்களுடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை மன்னித்து அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றி அளித்தருளும்படியாக உமை மன்றாடுகிறோம். மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருகு, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணதுவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பாவத்தை மன்னித்து பாவிகளை ஏற்று அன்பு செய்ய அழைப்பு விடுக்கின்ற இறைவன், இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.